Hi friends, welcome back to TNPSC Guide channel. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் தமிழ்ல 6th ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க டாபிக் வைஸா வந்துட்டு லெசன்ஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போதான் என் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான டாபிக் பாத்தீங்க அப்படினா முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும். நம்ம ஆல்ரெடி பாத்தீங்க அப்படினா தமிழ் இலக்கணம் வந்துட்டு பார்த்தாச்சு. தமிழ் இலக்கணம் வந்துட்டு 5 வகைப்படும் அப்படினு பாத்துறோம் இல்லையா? அதுல பாத்தீங்கன்னா எழுத்து இலக்கணம் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் இருக்கும். இந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எத்தனை வகையா வந்து பிரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா 2 வகையா வந்து எழுத்துக்கள் வந்து பிரிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தோம்னா முதல் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு எழுத்துக்கள் வந்துட்டு 2 வகைப்படும். இந்த முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் வந்து 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் இந்த இரண்டும் வந்துட்டு சேர்ந்த எழுத்துக்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முதல் எழுத்துக்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள். இது பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு ஒரு அடிக்கடி ஒரு கேட்ட கொஷின் தான், முதல் எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு. முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கள் 12ம் கூட்டல் மெய்யெழுத்துக்கள் 18ம் பார்த்தீங்கன்னா ஆகிய 30 எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் அப்படின்னா இந்த முதல் எழுத்துக்களை வந்துட்டு சார்ந்து வரும் எழுத்துக்கள் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா சார்பு எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு பார்த்தீங்கன்னா 10 வகைப்படும். முதல் எழுத்தோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை முதல் எழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30. சார்பு எழுத்துக்கள் வந்துட்டு எத்தனை வகைகள் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 வகைகள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றைப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதுதான் பார்த்தீங்கன்னா சார்பு எழுத்துக்களோட 10 வகைகள். உயிர்மெய், ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றைப்படை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் பார்த்தீங்கன்னா சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது உயிரெழுத்துக்கள் வந்து 12ம் மெய்யெழுத்துக்கள் 18ம் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த 30 எழுத்துக்கள் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்துக்கள். சார்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறது முதல் எழுத்துக்களை வந்துட்டு சார்ந்து வருவதால் பார்த்தீங்கன்னா இது சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சார்பு எழுத்துக்கள் வந்துட்டு வகைகள் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்பு எழுத்துக்கள் வகைகள் வந்துட்டு 10 வந்துட்டு இருக்குது. இப்போ சார்பு எழுத்தோட வகைகள் வந்துட்டு ஒன்றுன்னா பார்க்கலாம். உயிர்மெய் அப்படிங்கிறது மெய் எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து சேர்வதால் வந்துட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் வந்து தோன்றுகின்றன. மெய் எழுத்துக்கள் வந்துட்டு 18ம் உயிர் எழுத்துக்களும் வந்துட்டு ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் வந்துட்டு தோன்றுகிறது. இந்த உயிர்மெய் எழுத்துக்கள் வந்துட்டு எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள் வந்துட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா 216 வந்துட்டு உயிர்மெய் எழுத்துக்கள் வந்துட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து 30 இருக்கும். சார்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். உயிர் மெய் எழுத்துக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 216 வந்துட்டு இருக்கும். உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்வதாக வந்துட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உயிர்மை அப்படின்னா உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் சேர்றதுனால தான் பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு உயிர்மை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த உயிர்மை எழுத்துக்கள் வந்துட்டு முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சார்பு எழுத்துக்களோட வகைகளில் தான் வந்துட்டு இந்த உயிர்மை அப்படிங்கிறது வந்துட்டு அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து அப்படின்னாவே வந்து தெரியும், 3 புள்ளி வச்சிருக்க எழுத்து தான் பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்தோட வேறு பெயர்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா முப்புள்ளி, முப்பார்புள்ளி, தனிநிலை, அக்கேனம் அப்படின்னு ஆயுத எழுத்துக்களுக்கு வந்துட்டு வேறு பெயர்கள் வந்துட்டு இருக்குது. நுட்பமான ஒழிப்பு முறை வந்து கொண்டது அக் அப்படின்னு வந்து சொல்கிறேன் இல்லையா, அது வந்து நுட்பமான ஒழிப்பு முறையை வந்துட்டு கொண்டிருக்கும். இந்த ஆயுத எழுத்து பார்த்திங்கன்னா தனக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வள்ளின உயிர்மை எழுத்தையும் பெற்று ஒரு சொல் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு இடையில மட்டும்தான் வரும், வேறு எங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஆயுத எழுத்து அப்படிங்கிறது வராது. அதே மாதிரி பார்த்தோம்னா ஆயுத எழுத்து அப்படிங்கிறது தனித்து இயங்காது. அக்கு அப்படிங்கிறது பார்த்தோன்னா நம்ம வெறும் வந்துட்டு ஒரே ஒரு லெட்டராக வந்துட்டு நம்ம எழுத முடியாது. முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து வந்துட்டு சார்பு எழுத்து அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ உயிர்மை அப்படிங்கிறது உயிரெழுத்துக்களையும் மெய்யெழுத்துக்களையும் வந்துட்டு ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் வந்துட்டு தோன்றுவது தான் பார்த்திங்கன்னா உயிர்மை அப்படிங்கிறது. உயிர்மை அப்படிங்கிறது பார்த்தோன்னா
முதல் எழுத்து வந்துட்டு சார்ந்து வருவதால் பார்த்தோன்னா இது சார்பெழுத்து வகைகளில் வந்துட்டு அடங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா மூன்று புள்ளிகள் இருக்க வந்துட்டு எழுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுத எழுத்து. இந்த ஆயுத எழுத்தோட வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்ஞானம் அப்படிங்கிறது. இந்த ஆயுத எழுத்து பார்த்தீங்கன்னா நுட்பமான ஒழிப்பு முறை வந்துட்டு பெற்றிருக்கும். ஆயுத எழுத்து வந்து தனக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வள்ளின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லோட இடையில் மட்டும்தான் வரும். அதே மாதிரி இந்த ஆயுத எழுத்து அப்படிங்கிறது தனித்து வராது. ஆயுத எழுத்து பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு குறில் எழுத்தையும் பின்னாடி வந்துட்டு வள்ளின உயிர்மை எழுத்தையும் வந்துட்டு சேர்ந்து வந்துட்டு இயங்குவதால் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு சார்பெழுத்து வகையில் தான் பார்த்தீங்கன்னா ஆயுதம் அப்படிங்கிறது வந்துட்டு அடங்கும். ஸோ முதல் எழுத்தும் சார்பெழுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் வந்துட்டு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. மீதி வந்துட்டு சார்பெழுத்தோட எட்டு வகைகள் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.